ஹலோ, ஹாய், வணக்கம். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டாலே நம்ம ஊரில் தயிர் சாதம், மோர் இது இல்லாமல் சாப்பிடவே மாட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு பேக்கெட் தயிரில் பாதி தயிர் எடுத்திருக்கேன். அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. அதனோட தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக ஆக்கிறாதீங்க, கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து நல்லா அந்த தயிரை வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கலாம். கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா தெரியும், ரொம்ப தண்ணியாக்காமல். ரொம்ப தண்ணியாக்கிட்டால் வந்து அது வந்து மோர் கணக்குக்கு ஆகிடும். இது வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் நான் கொஞ்சம் திக்காகவே தான் வச்சுக்கிறேன். நல்லா அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி நசுக்கி போட்டுக்கோங்க. இப்போ நான் ரெண்டு காஞ்ச மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதனோட கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த தாளிப்பு எடுத்து தயிரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சொல்ல மறந்துட்டேன், லைட்டாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதை மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. அப்போ தான் கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு எல்லோ கலர் ஸ்டேஜுக்கு வரும். தாளிப்பு போட்டதுக்கப்புறமா அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது சூப்பரான தயிர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பாட்டில் அப்படியே ஊற்றி சாப்பிட்லாம். அப்படி இல்லைனாக்க ஃபுல்லாக கிளறிக்கலாம். அதுக்கு வந்து தொட்டுக்க வந்து நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பக்கோடா, ஆனியன் பக்கோடா ஊறுகாய் வச்சுக்கலாம். நீங்களும் தயிர் சாதம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இனி சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, தயிர் சாதம் சாப்பிட ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்டில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.